இஸ்ரேல் இனிய பயணம். லெவன் டேஸ் ஃபோர் கண்ட்ரீஸ். இஸ்ரேல், எஜிப்த், ஜோர்டான், பாலஸ்தீன். பயண செய்ய நாட்கள் மே 3 முதல் 13 வரை மற்றும் நவம்பர் வருடம் இருமுறை. ஃபோர் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன், வைஃபை, பஸ்ஸஸ், டிக்கெட், விசா, பார்டர் ஃபீஸ், என்ட்ரன் ஃபீஸ் ஆல் டுகெதர். உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. ஃபார் புக்கிங் காண்டாக்ட் ரெவரண்ட் ஆபிரகாம் லாசர், 9840608677. ரெவரண்ட் விக்டர், 9841642323. அவர் அட்ரஸ், ஏலியம் டூர்ஸ் இன்டர்நேஷனல், நம்பர் 2 ஸ்டேஷன் ரோட், கோரத்தூர், சென்னை. இஸ்ரேல் இனிய பயணம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைகளை குறித்து, தேவன் நம் மீது வைத்திருக்கிற மகத்தான அன்பை குறித்து உங்களோடு கூட மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றியினை ஏறெடுக்கிறேன். இன்றும் தொலைக்காட்சி செய்தியை பார்த்துவிட்டு எனக்கு வருகிற ஏராளமான தொலைபேசி செய்திகள் வழியாக நான் அறிந்து கொள்கிறது என்ன, ஐயா, தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார், எங்களை வியாதியில் பிடியில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், எங்களுக்கு கண்ணீரை துடைத்தார், வேலைக்காக காத்திருந்த என்னுடைய மகனுக்கு வேலை தேடி வந்தது, திருமணத்திற்காக காத்திருந்த என்னுடைய மகளுக்கு நல்ல வரன் கிடைத்தது என்றெல்லாம் எனக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சிலர், ஐயா, கேன்சர் நான் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த என்னுடைய தாயார் அந்த கேன்சர் வியாதியிலிருந்து குணமானார்கள் என்றும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வண்ணமாய் எனக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு தேவைதான். வேதம் சொல்லுகிறது, நாம் இம்மைக்காக மாத்திரம் அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்படி நாம் இம்மைக்காக மாத்திரம் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருந்தால் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவெல்லாம் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, இயேசு இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய முழு சரீரத்தையும் தன்னுடைய முழு ஜீவனையும் நமக்காக ஒப்பு கொடுத்து பரத்திற்கு ஏறி சென்றாரே, அவருடைய மகத்தான அன்பை குறித்து, அவருடைய கிருபைகளை குறித்து, அவர் நமக்காக எதை கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து கொடுத்தார் என்கிற காரியங்களை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறந்த மனிதனாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு கிருபைக்குள்ளாக நாம் மூடப்பட்டிருப்போம். ஆம், இன்றும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்கிற வேத வாக்கியம் ரோமருக்கு எழுந்த நிருபம் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆம் அன்பானவர்களே, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நம்மில் வாசமாயிருந்தால் நம்முடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் மரித்திருக்கிற நிலையில் இருப்பது என்ன, அவைகளை உயிர்ப்பிக்கும்படியாகவே தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மரித்து மீண்டும் அவர் உயிர்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எருசலேம் நகரத்துக்கு சென்று அவரை அடக்கம் பண்ணின கல்லறை பார்த்தால் அது திறந்திருக்கிற கல்லறை. ஒருவேளை இன்று கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒன்றை திறந்து வைத்துக் கொண்டு இதுதான் கல்லறை என்று சொல்கிறார்கள் என்று அல்ல, வரலாறு சொல்கிறது, ஏராளமான ஜாதியினர் சொல்கிறார்கள், இது திறக்கப்பட்ட கல்லறை, இயேசுடைய கல்லறை, கல்லறையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். வேதத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். லூக்கா எழுத சுவிசேஷம் 24:1, ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் நம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இந்த செய்தியை உங்கள் அறைகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் அருகில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்களுக்கு நன்மைகளை செய்யும்படியாக. எதற்காக? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, சாவுக்கு ஏதுவாக போய்விட்ட உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக. கல்வாரி சிலுவைக்கு சென்ற கர்த்தர், கல்வாரி மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட கர்த்தர், அவமானத்தை எண்ணாதபடி ஏற்றுக்கொண்ட கர்த்தர், மரித்து உயிர்த்தெழுந்தவராய் உயிர்த்தெழுந்த இயேசு இன்று உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, பாவமுள்ள வாழ்க்கையை மாற்றும்படியாக, நாற்றம் எடுத்த வாழ்க்கையை மாற்றி நறுமணம் உள்ள ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திற்கு உங்களை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை தேடி வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19-20 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தார். மகதேலான மரியாள் சீசனிலிருந்து ஓடி போய், நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லி தான் பார்த்ததை, தனக்கு நேர்ந்தது எல்லாவற்றையும் சொல்லி விவரிக்கும் பொழுது, அவர்களை நம்பினாங்களா நம்பலையான்னு தெரியல, ஆனாலும் யூதர்களுக்கு அவர்கள் பயந்தபடினால் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சீசர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு மேல்வீட்டறை அது. இயேசு மேல்வீட்டறையில் தன்னுடைய சீசர்களோடு சேர்ந்து ராப்போஜனத்தை அவர்கள் கொடுத்தாரு. என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே அதே மேல்வீட்டறையில். அதன் பின்னர் இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட 120 கூட அவர்கள் சேர்ந்து மேல்வீட்டையில் காத்திருந்தார்களே, அதே அறையில், பூட்டப்பட்ட அறையில் அவர்கள் இருந்த பொழுது அந்த இடத்தில் வந்து மகள மரியாள் சொல்கிறார், நான் பார்த்தேன் இயேசுவை நான் கண்டேன். இவர்கள் யூதர்களுக்கு பயந்தவர்கள் ஆனபடியினால் அறைக்கதவை பூட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவாக இயேசு வந்து நின்று, பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி, என்னுடைய கரங்களை பாருங்கள், என்னுடைய விலாவை பாருங்கள், நான் உயிர்த்தெழுந்தவராக வந்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? இந்த பூமியில் நீங்கள் ஒரு வல்லமையில வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த பூமியில் நீங்கள் ஒரு அதிகாரம் பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. நான் இந்த பூமியில் இருந்த நாட்களில், மாம்சத்தில் இருந்த நாட்களில், என்னை பார்த்து என்னை பின்பற்றுகிறவன் நான் செய்வது போல அவனும் செய்வான் என்ற வார்த்தையின்படி நீங்களும் அற்புதங்களை செய்தீர்கள், நீங்களும் அதிசயங்களை செய்தீர்கள். இப்பொழுதோ நான் உங்களை விட்டு கடந்து போய்விட்டேன், உயிர்த்தெழுந்து எங்கோ போய்விட்டேன் என்று சொல்லி நீ நினைத்து கொள்ளக்கூடாது. நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். தேற்றரவாளன் ஒருவரை நான் உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக? இயேசு என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தையை நாம் ஜனங்களுக்கு பேசி அவருடைய இருதயங்களை தேற்றுவதற்காக, இயேசு என்ன அற்புதங்களை செய்தாரோ அதே அற்புதங்களை நாமும் செய்வதற்காக இந்த பூமியில். அதற்காகவே அவர் நம்மை தேடி வந்தார். பூட்டப்பட்ட அறைக்குள்ள சீசர்களை தேடி வந்தவர் இன்றும் பூட்டப்பட்ட அறையாகிய உன்னுடைய இருதயத்திற்குள் இறங்கி வந்து உன்னுடைய இருதயத்தை கழுவி உன்னை எடுத்து நிறுத்தி இருக்கிறாரே. எதற்காக? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக, மற்ற சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக, உடைய குடும்பத்திற்கு பிரயோஜனம் உள்ள மனிதனாக இருப்பதற்காக தேவன் உன்னை கண்டுகொண்டிருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர், வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு உயிர்த்தெழுந்து வந்த இயேசு நமக்காக, நம்மோடு கூட இன்று நம்முடைய அறைகளுக்குள் அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு யாரையோ நாம் பின்பற்றி கொண்டிருக்கவில்லை, உயிரோடு கூட இந்த செய்தி உங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே, இயேசுவோட இருதயங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறாரே. என்னை எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் எங்கெங்கயோ ஓடிட்டாங்க, நண்பர்கள் ஓடிட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க நினைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அருகில் ஒருவர் வந்து நிற்கிறாரே, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரே, உடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரே, உடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்தவராய், கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறாரே. அந்த இயேசு எதற்காக? உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் எதற்காக உங்கள் அருகில் இருக்கிறார்? உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த அன்பை உங்கள் மீது காண்பிப்பதற்காக. அவர் இன்னும் உங்களை பார்த்து கேட்கிறது என்ன? நெல்சன் தேவ ஆவியானவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கில்பர்ட் உன்னை மேசு பார்த்து கொண்டிருக்கிறார். ஜோதி உன்னை மேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் உன் அருகில் அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவ ஆவியானவரை தொடுகிறதை நான் காண்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். இயேசு நாமத்தினால் கர்த்தர் நன்மைகளை செய்யும்படியாய் உன் அருகில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஏராளமான மனிதர்கள் மத்தியில் இந்த செய்தி கடந்து வர நேரத்தில் கர்த்தர் அருகில் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவி நான் உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பதை இயேசு நாமத்தை நான் பார்க்கிறேன். அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில், அநேகர் ஐயா இயேசுவின் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்றீங்களே, இவ்வளவு வியாதியோடு கூட இருக்கிறேனே சொல்றீங்களே, கர்த்தர் இப்பொழுது அந்த வியாதியை உங்களை விட்டு நீக்குகிறார் இயேசு நாமத்தினால். என பிரியமானவர்களே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி நம்மில் வாசமாக இருக்கிறதே எதற்காக? தேவன் நம் மீது வைத்த அன்பிற்காக.
அந்த சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பூட்டப்பட்ட அறைக்குள் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக தெரியுமா? நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் கேட்பீங்க, கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டே, நமக்கு சமாதானம் உண்டே? சீசர்களுக்கும் இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தாரா? பரிசுத்தாவில் நிரம்பிய மனிதன், பரிசுத்தாவில் நிரம்பிய மனிதன் அவன் யார்? இயேசுவால் நிரப்பப்பட்ட மனிதன். இயேசுவே அவனுக்குள் வாசமாக இருக்கிறார். பிதா குமார் பரிசுத்தாவின் அவனுக்குள் வாசமாக இருக்கிறார். அந்த சீசனை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் எவர்களுக்கு பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுக்கு மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னியாது இருக்கும். அப்படி என்றால் கர்த்தருடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார் என்று அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புத அடையாளங்கள் இயேசு நாமத்தில் நடக்கிறதே, அது எப்படி நடக்கிறது? தேவ ஆவியில் நிரப்பியவர்கள், தேவ ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை குறித்து இயேசு நாமத்தில் நடப்பதாக என்று சொன்னால் அது நடக்கிறது. இயேசு நாமத்தில் வியாதியின் கூறுகள் போவதாக என்று சொன்னால் ஓடுகிறது. அதுதான் அதிசயம். மகிமை நம்பிக்கையானவர், மகிமை நம்பிக்கையாக இந்த கிறிஸ்து நமக்குள், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால் அற்புதம் நடைபெறுகிறது. நமக்குள் இருக்கிறபடினால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. எப்படி தேவனுடைய மனுஷர்கள் என்னை உற்றுப்பார், உனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள், இவர்களுக்குள் இருப்பது கிறிஸ்துவை மரித்தோர் அந்த உயிர்ப்பித்த பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையே தனி அற்புதங்க. இன்னைக்கு விழுந்து விழுந்து விழுகிற வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? அண்ணே, என்னால் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் பண்ண முடியலண்ணே, என்னால் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் பண்ண முடியல நினைக்கிறீங்களா, சொல்றீங்களா? ஒன்னே ஒன்று தாங்க தேவையானது, ஒன்றே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் மீது அன்பாய் இருக்கிறவர்களுக்கு, அவர் மீது அப்பா எனக்கு எல்லாமே நீங்களான்னு சொல்லுகிறவர்களுக்கு, பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து நின்று கொண்டு நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னாரே, அவரை பார்த்து கேட்கும் பொழுது அப்பா எனக்கு எல்லாவற்றையும் தருவீங்களே, இந்த பூமியில ஒரு வல்லமையில வாழ்க்கை வாழ்வதற்காக எப்படி மரித்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்த இயேசுவாகிய உங்களை 3 நாட்கள் இங்கே இருந்தீங்களே, மரித்த நிலையில் இருந்தீங்களே, உயிரிட்ட நிலையில் உங்கள் உடல் இருந்ததே, அந்த சரீரத்தை உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர், அந்த சரீரத்தை உயிர்ப்பித்த ஆவியர் எனக்குள்ளும் வரும்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறுமே. எனக்குள் வரும்பொழுது என்னுடைய பார்வை மாறுமே, என்னுடைய விஷன் மாறுமே, தூர தேசத்தை குறித்து ஒரு அக்கறை உண்டாகுமே, என்னுடைய சொந்த ஜனங்களை குறித்து அக்கறை உண்டாகுமே, தேசத்தை குறித்து நான் கண்ணீர் வடிப்பேனே. இவைகளெல்லாம் வரும் எப்போ? கர்த்தருடைய கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தார், அதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். அதற்காக தான் நாம் ஈஸ்டர் தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விளையாட்டாக இல்லை. சர்ச் சர்வீஸ் முடிஞ்சவனே போய் நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடுவதற்காக இல்ல, புது ட்ரெஸ்ஸை போடுவதற்காக இல்ல, இதெல்லாம் வேண்டியதுதான். ஆனால் கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவின் ஆவியான நமக்குள் இருந்து நம்மை உயிர்ப்பிப்பது, மற்ற ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து இயேசுவை நிரூபிப்பதற்காக, கர்த்தருடைய அன்பை காண்பிப்பதற்காக, கிறிஸ்து ஒருவரே நேற்று மீண்டும் என்று மாறாத என்பதை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தையின் மூலமாக நிரூபிப்பதற்காக, நீங்கள் உங்களுடைய கரங்களை நீட்டினால் சமுத்திரம் 2 பிரியும். தெரியுமா உங்களுக்கு அது? கிறிஸ்துவின் ஆவியர் உங்களுக்கு உணர்ந்தான். இந்த எப்படி பெரிய பெரிய கூட்டங்கள் அற்புதம் நடைபெறுகிறது? பிறவிலேயே ஒருத்தன் குருடனா இருக்கான், கண்ணு திறக்குது எப்படி? ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயா வாயா அந்த ஆஸ்பத்திரியில குருடா இருக்காங்க, வந்து கண்ணை திறையா பார்க்கலாம்னு கேட்கிறாங்க, ஏளனம் பண்ணுகிறார்கள். ஏன் திறக்க மாட்டார் ஆண்டவர்? ஏன் அற்புதம் செய்ய மாட்டார்? உனக்கு விசுவாசம் இருந்தால் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மனிதர்கள் தேவன் மீது பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் எல்லாவித நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கிறிஸ்துவின் கிருபையினால் நிறைந்த மனிதர்கள், ஆவியால் நிறைந்த மனிதர்கள் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். நீ யார் என்பதை உன்னை பெயரிட்டு சொல்ல முடியும். என பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்துவின் ஆவியான தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை மரித்தோர் இந்த உயிர்ப்பித்த ஆவியர் உங்களுக்குள் வாசமாக, அதை கேளுங்க. திஸ் இஸ் ரியல் ஈஸ்டர், இதான் உண்மையான ஈஸ்டர். கண்களை மூடலாம். தகப்பனே, எங்களோடு கூட நீ இருக்கிற ஸ்தோத்திரம், உங்களை ஆண்டவரே மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த கர்த்தருடைய ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்த ஆண்டவரே, ஆவியானவர் நிரப்பி அற்புத அடையாளங்களை செய்கிற பாத்திரமாக மாற்றும்படியான செபிக்கிறேன் கர்த்தர். அப்படியே செய்கிறீரேன், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் என்னுடைய பெயரையும் சொல்லி கர்த்தர் அழைக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று தெரியுமா? பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து சந்தேகப்படுற அந்த தோமாவை பார்த்து தான் சொன்னா, நீ பாருன்னு சொல்லி சொன்னார். ஆனால் காணாமலும் விசுவாசிகள் பாக்கியவான்கள்,
கர்த்தர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார், உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். என பிரியமானவர்களே, கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். தகப்படியே எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள ஒரு ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஈஸ்டரை நமக்குள் அனுபவிப்போம். ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் செய்கிற அற்புதங்களை வெளியே கொண்டு வந்து காண்பிப்போம். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக.